பஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரி உடன் பேங்கிள்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த உடன் பேங்கிள்ஸில் இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ டெக்கோபேட்ச் ஒர்க். இது நேராக ஸ்டார்ட் பண்ணுவோம். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா மெட்டீரியல்ஸ் லிஸ்ட்டும் நம்ம நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். ஸோ இந்த உடன் பேங்கிள்ஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்சர் ஒயிட் இருக்கு இல்லையா, எனக்கு சில கொஞ்சம் டெக்ஸ்சர் வேணும், அதனால நான் டெக்ஸ்சர் வேணும் போட்டிருக்கேன். இது வந்து நான் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன் டெக்ஸ்சருக்காக. உங்களுக்கு வேண்டாம், அந்த டெக்ஸ்சர் வேண்டான்னா நீங்கள் வந்து பேஸ் கோட்டு ஒயிட் இருக்கு இல்லையா, அக்ரிலிக் கலர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் ஒயிட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒயிட் கலர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் நீங்கள் வந்து டெக்கோபேட்ச் ஒர்க்கை ஆரம்பிக்கணும். இதுக்கு அடுத்தது நம்ம வந்து இந்த மாட்பாஸ் யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து ஃபெவிக்கல் கம்பெனியோடது யூஸ் பண்ணுறேன். எல்லாமே ஃபெவிக்கல் கம்பெனி தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அடுத்து வந்து இந்த டிஷ்யூஸ், இந்த டிஷ்யூ நான் டெக்கோபேட் டிஷ்யூ இது எடுக்க போகிறேன். நான் வந்து சிசரால் தான் கட் பண்ணலை, அது ரேண்டமாக வராது. நான் வந்து இங்கே எப்படி ரேண்டமாகவே கட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வேணால் நீங்கள் வந்து இதில் வந்து தண்ணி லேட்டாக வாட்டரை வச்சுக்கிட்டு ப்ரெஷில் வாட்டரை வச்சுட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதை வந்து கட் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ நான் அதுக்கு அந்த மாதிரி நான் வந்து ஸ்ப்ரெட் எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து ரெண்டு டிஷ்யூ இருக்குங்க. நான் ஆல்ரெடி ஒன்று எடுத்துட்டேன். ஸோ அதனால் நான் இன்னொன்று எடுக்கிறேன். டிஷ்யூஸ் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இதுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த மாட்பாஸ் வாங்கல உங்களுக்கு கிளாஸ் எஃபெக்ட் கிடைக்கும். நல்லா உங்களுக்கு கிளாஸ் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அதுவும் ஒரு பெனிஃபிட் இதில் உங்களுக்கு. தின் கோட் ஒன்று கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஈவனாக நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டிஷ்யூவை இதில் பேஸ்ட் பண்ணணும். விரிங்கிள் இல்லாமல் பேஸ்ட் பண்ணுங்கள். விரிங்கிள் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங்கிள் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இன்னொரு ஒரு இது இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்னு எடுத்துக்கோங்க. ஸோ எனி திங் டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்துக்கலாம், என்ன வேணாலும். அதை வச்சு நீங்கள் வந்து இப்போ எப்படி பண்ணிங்கன்னா உங்கள் பிரிங்க்லே வராது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஸோ எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ் நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பிரிங்க்ல இல்லாமல் கவரை வச்சுட்டே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த சால்ட் பேப்பர் வச்சுட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அந்த ஸ்டேஜ்லாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னொரு கோட்டு மாட்பாஸ் கொடுக்க போகிறேன். அதுவும் மாதிரி திக் கோட், இனிமேல் வந்து நீங்கள் வந்து திக் கோட் கொடுத்துடலாம். முன்னாடி தின் கோட் கொடுக்க சொல்லியிருந்தேன், இந்த ட்ரிப்பு நீங்கள் வந்து திக் கோட்டே கொடுத்துடலாம். நான் வந்து என்னோடய ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுறேன் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. ஈவனாக நீங்கள் வந்து ப்ரஷ் பேனாலும் யூஸ் பண்ணிக்கிங்க. ஐ எம் கம்ஃபர்ட், இதில் தான் எனக்கு சௌரியம். ஏன்னா இதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கோட் வந்து வார்னிஷ் வர அடிப்போம், ஸ்ப்ரே வார்னிஷ் வர அடிக்க போகிறோம். ஏன்னா இது க்ளோஸினஸ், ஏற்கனவே இது க்ளோஸியாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஏன்னா பேங்கிள் இல்லையா. ஸோ அதனால் ஒரு வாட்டர் ப்ரூஃப் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து ஒரு கோட் வந்து ஒட்டி வார்னிஷ் அடிச்சிருவோம். பெஸ்ட்டு தான், நல்லா ப்ரொடெக்டிவாக உங்களோட பேங்கிள்ஸ் நல்ல இதுவாக இருக்கும்.
பார்த்தீங்கன்னா நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இங்கே இந்த ஃப்ளவரோட இது இருக்கு இல்லையா, ரவுண்ட் ஷேப்பு, அதில் வந்து நான் வந்து நான் மைக்ரோ பீட்ஸ் வச்சுருக்கேன். மைக்ரோ பீட்ஸ்னால் நான் இங்கே இது எல்லா லிங்க்கும் நான் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். இந்த மாதிரி மைக்ரோ பீட்ஸ் வச்சுருக்கேன், அதை நான் வந்து அது பேஸ்ட் பண்ண போகிறேன் அதில். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணுவேன். எங்கே வேணுமோ அந்த சைடு வந்துட்டு பேஸ்ட் பண்ணுவேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஏன்னா இது ஒன்றும் ட்ரை ஆகலை, ட்ரையாக வச்சுருக்கேன். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் இது நாங்கள் அடுத்த வேலை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மைக்ரோபீட்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா சில நல்லா ட்ரை ஆகிடுது. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பேங்கிள்ஸ் பண்ணணும். ஸோ ஓகே, அதுக்கு நான் வந்து டிஸ்ட்ரக்ட் ஸ்டிங்க் எடுத்துருக்கேன். ஓகேங்களா, டிஸ்ட்ரக்ட் ஸ்டிங்கை போடுங்க. அதுக்கப்புறம் இந்த டேப்லர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டேப்லரு இதை வச்சு நான் இப்போ உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி காட்ட போகிறேன். ரேண்டமாக எங்கெங்கே நமக்கு வேணுமோ இதெல்லாம் ஆப்ஷன் தான். ஓகேங்களா, இதெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன கலர்ஸ் வேணுமோ எப்படி இல்லை பிளெயினாக ஒயிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவுமே நீங்கள் வச்சுக்கலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். ட்ரெஸ் கலர்ஸ் இதுதான், ஸோ அதனால் நான் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே வார்னிஷ் ஒன்று போட்டிங்கன்னா, ஆல்ரெடி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடும். இப்போ நான் வந்து பர்பிள் கலர் எடுத்திருக்கேன், டிஸ்டஸ்டிங்லி பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். நான் அங்கங்கே ரேண்டமாக தான் கொடுக்குறேன். நான் வந்து ஹேண்ட்லேயே எல்லாமே பண்ணிட்டுறேன். ஸோ உங்களுக்கு எப்படி ப்ரெஷ் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கிங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஒரு திக்கான ஒரு வார்னிஷ் கோட் அடிச்சிருங்க. ஸோ நான் வந்து இந்த பிராண்டு யூஸ் பண்ணுறேன். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாமே உங்களுக்கு நான் லிங்க்கில் உங்களுக்கு தரேன் நான், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. க்ளோஸ் எஃபெக்ட் இதில் தான் க்ளோஸ் எஃபெக்ட் கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம மாட் பாஜ்லேயும் க்ளோஸ் எஃபெக்ட் இருக்குது, அதோடு சேர்த்து இதையும் போட்டிங்கன்னா நல்லாவே க்ளோஸ் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், பாய்.